அண்ணாமலை எங்கெங்கு சென்றாலும் அவர் திமுகவிற்கு சாட்டை அடிப்பது சொல்லுகிறார். அகால மரணம் அடைந்து விடும் என்று தான் நாடாளுமன்றத்திலே பிரதமர் பேசியிருக்கிறார். அந்திம் சன்ஸ்கார் கருதியாக காங்கிரஸ் கா யூபிஏ கா சொன்னார் அவர். அண்ணாமலையினுடைய நடைபயணத்தில் பயந்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். உத்தரப்பிரதேசத்தை சிதம்பரம் வந்து நின்றார்னு வச்சுக்கோங்க, டெபாசிட் போடுவாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். தமிழகத்தில் பாஜக 25 இடங்களுக்கு மேலாக உறுதியாக வெற்றி பெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தொடர்ந்து பேசி வருகிறார். இது குறித்து தங்களுடைய பார்வை என்ன? அவர் ஒரு தலைவர், இளைஞர், உதயநிதி போன்று அல்லாமல் பாசிட்டிவாக பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலின் நெகட்டிவாக பேசுகிறார். அண்ணாமலை பாசிட்டிவிட்டி அதிகம். அவரிடம் எதையுமே எதிர்வினையாக வந்து ஆதரவாக சொல்லுகிறார், ஆசையை சொல்லுகிறார், தன்னுடைய மனதில் இருப்பதை சொல்லுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த 25 சீட் வின் பண்ணால் நன்னா இருக்கும் சொல்றார். அதற்கான ஆயத்தங்களுக்காக நடைபயணம் செய்கிறார், கட்சி வளர்க்கிறார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 என்று ரிலீஸ் பண்ணிவிட்டார். 30 வரப்போது கூடிய சீக்கிரமே. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் அண்ணாமலையினுடைய நடைபயணத்தில் பயந்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாமலை எங்கெங்கு சென்றாலும் அவர் திமுகவிற்கு சாட்டை அடிப்பது சொல்லுகிறார். அவர் அப்படி நிலைப்பாடு இருப்பதனால்தான் நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜய் போன்றவர்கள் நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் திமுக பக்கமே தான் போய் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணுகிறார் சீமான். இந்த நிலையில் பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாறுபட்ட கருத்து, சனாதனமும் திராவிடமும் மோதக்கு வேண்டும் கருத்துகள் உருவாகி வருகின்றன. என்னங்க, ஒன்னே ஒன்று, வட இந்தியாவில் இருக்கக்கூட சொல்றாங்க, ராமேஸ்வரத்திலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, தென் சென்னையிலிருந்து நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுவார் என்ற அளவிற்கு தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார் நரேந்திர மோடி. தமிழகம் வளர வேண்டும் என்று தமிழகத்திற்காக 10 லட்சம் கோடி செய்திருக்கிறார் என்று அண்ணாமலை ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார். திமுக ஸ்டிக்கர் அரசியல் என்று சொல்லுகிறார், ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது அண்ணாமலை. அண்ணாமலை சொல்வது தவறில்லை. 25 இருக்கிறதோ 5-6 வந்துருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. என்னை பொறுத்த மட்டில் இளம் தலைவர் அண்ணாமலை கூறுவதில் தவறு இல்லை. அப்படித்தான் வட இந்தியாவில் இருப்பவர்களும் பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அண்ணாமலைக்கு அதிகமாக சப்போர்ட் செய்கிறார்கள். அதுதான் யதார்த்தம் விஜய். INDIA கூட்டணி 2024 தேர்தல் வரைக்குமாவது ஒற்றுமையாக நீடிக்குமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீடிக்காது. அங்கு காத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மம்தா பானர்ஜி மீது காற்றம், சாற்றம், கரம். கரம் என்றால் சூடு, இந்தியன் அவர் சூடு இருக்கிறது. மம்தா பானர்ஜி வந்து சோனியா காந்தியிடம் சொல்லுகிறார், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரியை கட்டுப்படுத்தவில்லை என்றால் காரணம் என்ன என்று கேட்டால், அதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ்காரர் தலைவர், அங்கு அதிகமாக பேசுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல் கட்சி என்று, திரிணாமுல் காங்கிரஸ் போராளிகள் கட்சி, நக்சலை கட்சி என்றெல்லாம் அவர் சிபிஎம் உடன் சேர்ந்து கொண்டு விட்டார். மேற்கு வங்காளத்தில் நிலைமையை எப்படி இருக்க, பின்னாரை விஜயன் சொல்லிவிட்டார், காங்கிரஸை தோற்கடிப்பது தான் என்னுடைய தலையாய கடமை என்று நம்ம அண்டை மாநிலமான கேரளா. கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. மம்தா பானர்ஜி சொல்லுவதை தவிர சரத்பாருக்கும் அஜித்பாருக்குமே சண்டை. எங்க ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நிதிஷ்குமாரை பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாதுன்ட்டு லாலு பிரசாத் யாதவ் சொல்கிறார். அவர் எப்படி வந்து தமிழகத்திற்கு மூப்பனார் பெயர் வந்தவுடன் ஜிகே மூப்பனார் பெயரை மறுத்தாரோ கருணாநிதி, அதே மாதிரி தான் லாலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் பெயரை மறுக்கிறார். மல்லிகார்ஜுன் கர்கே பிரதமராக்க வேண்டும் என்றால் சித்தாராமையா மறுக்கிறார், சிவகுமார் மறுக்கிறார். ஸோ ஆக மொத்தம் ஒரு பொது கருத்து இல்லை. இந்தியா கூட்டணி என்பது எப்படி சனாதன தர்மத்திற்கு
கொரோனா மாதிரி மரணம் அடைய வேண்டும் என்று உதயநிதி சொன்னாரோ அதே மாதிரி கொரோனா மாதிரி இந்த இந்தியா கூட்டணி மரணம் அடைய வேண்டும் என்று வேண்டுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் வட இந்தியாவில். காரணம் என்னென்று கேட்டால் அது ஒரு மாறுபட்ட கூட்டணி, கருத்து வேறுபாடுகள் உள்ள கூட்டணி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ராகுல் காந்தி அதானி அதானிங்கிறார், அதானி தான் உங்களுக்கு முக்கியமாக கேட்டால் பாரத் மாதாக்கு ஜெயிங்கிறாங்க. பாரத் மாதாவை நான் கொல்லுவேன் என்று நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி வந்து விட்டால் மர்கியா பாரத் மாதாஜிக்கு ஹத்தியாக்கியா அப்படிலாம் பேசுறாரு. அப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரணும் அவருக்கு. காரணம் அவருடைய தலைமையை கேள்வி கேட்கிறார்கள். அவர் நாலு நாளைக்கு ஒருத்தர் அயல்நாடு போயிடுறாரு. எங்க அது விஜய், தயவுசெய்து சொல்லுங்க விஜய், நீங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கடந்த லெட்டர் போடுங்க, ஒரு அடிக்கடி அயல்நாடு போகாதீங்கன்னுட்டு. அதனால அவருக்கு இந்தியா மேல ஒரு நாளை காத்தால் கிளம்பிடுப்பார். செப்டம்பர் 6ஆம் தேதி அவர் யூரோப்பியன் யூனியன் போறாரு. அங்கே இருந்து பணம் வாங்குறாரா, இல்லை குடும்பம் இருக்கிறதா, அல்லது காதலி இருக்கிறாரா, என்ன இருக்கு, என்னங்க அங்கே இருக்குது? அயல் நாட்டுக்கு 260 போறதுக்கு என்னங்க அவருக்கு? 262 times he traveled in past 10 years. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இந்தியா என்ற கூட்டணி பிசு பிசித்து விட்டது. அதற்கு இந்தி என்று சொல்லுகிறார்கள், கமண்டியா என்று சொல்லுகிறார்கள். லாலு பிரசாத் யாதவுக்கு இஷ்டம் கிடையாது, ராகுல் காந்தியை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறார். என்னங்க இது? அவங்களுடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன? ஆர்டிகிள் 370 பற்றி, மேகதாதுவை பற்றி, நீட்டை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றி என்ன அவங்களுக்கு கருத்து? அது சொல்ல வேண்டாமா? காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேண்டாமா? எதெல்லாம் போட்டான் விட்டுருங்க. நம்ம ஊர் பா சிதம்பரத்தை கட் பண்ணி விட்டாங்க, அதுல அவர் வருது கிடையாது. ஏன்னா ஊழல் இருந்தாலும் கட் பண்ணிட்டாங்க. அங்க கேசி வேணுகோபால் ஒருத்தர் இருக்காரு ராகுல் காந்தி பக்கத்துல, அவர் என்னென்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு பி சிதம்பரத்தை பத்தி? நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி ஆஃப் காங்கிரஸ் போட்டாங்க 21 குழு, அதுல சிதம்பரமே இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து ஒத்தம் கிடையாது அதுல. இப்படி இருக்கும்போது இந்திய கூட்டணி எப்படி வாழ போகுது சொல்லுங்க? அவங்க கட்சியிலேயே, காங்கிரஸ் கட்சியிலேயே சிதம்பரத்தை மதிக்கல. அதே சிதம்பரம் சார் 400 நரேந்திர மோடி நாங்கள் தோக்கடி போட்டு தோக்கடிக்கானே இது யார் வாழ்ந்தாங்கிற தமிழ்நாட்டை தோக்கடிங்க வாழ்ந்து. உத்தரப்பிரதேசத்தை சிதம்பரம் வந்து நின்றார்னு வச்சுக்கோங்க, டெபாசிட் போடுவாங்க. அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டில் வந்தார்னு வச்சுக்க பேச்சுங்க, இந்தியா கூட்டணியினுடைய 400 அலையன்ஸ் எப்படிங்க வரும்? விஜய் தமிழ்நாட்டில் வந்து 39 மம்தா பானர்ஜிக்கு 2 திருநெல்வேலி தென் சென்னை கொடுக்க போறாங்களாம், அதுங்க எப்படிங்க முடியாது? சரத்பாருக்கு 2 ஆம் ஆத்மி கட்சிக்கு 2 அப்ப காங்கிரஸ்க்கு என்ன மொட்டை? நாம நான் போட்டிருந்த மாதிரி நாமும் தானே அது. ஸோ ஆக அந்த இந்தியா கூட்டணி என்பது கருத்து வேறுபாடு கூட்டணி, அது 2024 மட்டும் தாங்காது, அகால மரணம் அடைந்து விடும் என்று தான் நாடாளுமன்றத்திலே பிரதமர் பேசியிருக்கிறார். அந்திம் சன்ஸ்கார் கருதியாக காங்கிரஸ்கா யூபிஏக்கான்னு சொன்னார் அவர். அதான் இந்தியில் சொன்னார், போட்டு பாருங்க யூடியூப்ல இருந்து பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. அதுதான் கருத்து. பொது சிவில் சட்டம் எப்போது சாத்தியமாகும் என நீங்க நினைக்கிறீங்க? 5 கழித்து இப்பொழுது இருக்காது, மாநிலத்திற்கு கொடுத்து விட்டார்கள். மாநிலங்களினுடைய அரசாங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, பொது சிவில் சட்டத்தில் 2-3 ஷரத்துக்களை மத்திய அரசாங்கம் அமல்படுத்த ஆரம்பித்து விட்டது. பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தி விட்டாலே சரியாகிவிடும், ஒன்று. இரண்டாவது வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். முஸ்லீம் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துருச்சுன்னா இதில் பாதிக்கப்படுபவர்கள் பலராக இருந்தாலும் ஆதரவு பெறக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள். இதுதான் கருத்து. உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சமசீர்திருத்த சட்டத்தினுடைய வடிவமைப்பு வந்துவிட்டது. ஒருவேளை நாடாளுமன்றத்தில் அது விவாதிக்கப்பட்டாலும் படலாம். சுப்ரீம் கோர்ட்டு 8 சொல்லிவிட்டது இந்தியாவிற்கு 2 சட்டங்கள் தேவையில்லை என்று. ஏங்க காமன் சிவில் கோட்ல கிரிமினல்லா ஒன்னா இருக்கலாம், சிவில்லா எங்க 2 இருக்குது? அதில் என்னது இப்போ எனக்கு வந்து அதில் விரோதங்கள் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் அதை கொண்டு வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அது 2024 பொது தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு எப்படி ராம் மந்திர் 3 வந்ததோ அதே மாதிரி ஆர்டிகல் 370 நிராகரித்தால் அந்த மாதிரி பண்ண முடியும். 2024 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் வரலாம், இப்பொழுதுக்கு இல்லை என்பதுதான் என் கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உரக்க சொன்ன தங்களுக்கு நார்தன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள். நமஸ்கார், நமஸ்கார்.